Are you worried about your child's education? Visit eBox Schools, an online school to prep your child's education for a better future. Visit www.eboxschools.com. லாக்டவுனில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நியூ நார்மலாக மாறிடுச்சு. அந்த வகையில் சரத்குமார் அவர்கள் அவரோட பர்த்டேவை ஃபேமிலியோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருந்தார். இவருக்கு 66 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு யார் சொன்னாலுமே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இவரோட ஃபிசிக்லேருந்தும் ஒர்க் அவுட் ஹார்ட் ஒர்க்லாம் நிறைய பேருக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ராதிகா சரத்குமார் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அழகான கேப்ஷன் போட்டிருந்தாங்க. புது சாப்டர் ஆரம்பமாக போது நல்ல ஹெல்த்தும் புது புது அச்சீவ்மெண்ட் சேர்ந்து வண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸை உருவாக்குவோம் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக போட்டிருந்தாங்க. அதோட சேர்ந்து வீட்லேயே ரொம்பவே சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரிய வருது. ஒரு ஹோம் மேட் கேக்கோட பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸோட சேர்ந்து ராகுல், சரத்குமார் அண்ட் ராதிகா அவர்கள் ஒன்றா இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் பிக்சர் ரொம்பவே அழகாக இருக்கு. ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டோட சேர்ந்து அந்த பர்த்டே போஸ்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமி சரத்குமார் யூஷிலா சரத்குமார் அவர்களோட பர்த்டேக்கு அவங்க சிஸ்டரோட வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல பெருசா சர்ப்ரைஸ் பண்ண முடியல. ஆனா வரலட்சுமியும் சரத்குமார் அவர்கள் இருந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அழகான கேப்ஷன்ல ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, ஆனா இவ்வளவுதான் என்னால இதுல ஃபிட் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு இன்டெரக்டா சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்ந்து அவங்களோட லவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் அவர்களோட பர்த்டேல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான போஸ்டா இருந்தது ரேயான் மெத்தனோட போஸ்ட். என்கிட்ட நீங்க வம்பு வச்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க அப்பாவை தாண்டி தான் நீங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கடந்து வந்த பாதையில ஒவ்வொரு முக்கியமான ஸ்டெப்லயுமே சரத்குமார் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருந்தாங்க. அதோட சேர்ந்து நீங்க ஒரு அற்புதமான அப்பா, அதை விட முக்கியமா நீங்க ஒரு அற்புதமான தாத்தா அப்படின்ட்டு ரொம்பவே அழகா ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த மெசேஜோட சேர்ந்து அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த பர்த்டே போஸ்ட் கீழ நிறைய பேர் அவங்களோட விஷஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவுல நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருந்தது, அதாவது சரத்குமார் அவர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ள வர போறாங்கன்ட்டு. அந்த டாக்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ராதிகா அவர்கள் சரத்குமார் அவர்களோட பர்த்டேக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே தி ஹண்ட் பிகின்ஸ் அப்படிங்கற வெப் சீரிஸ்ல சரத்குமார் அவர்கள் நடிக்கிறாரு. அந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இவரோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது இவருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. அதோட சேர்ந்து இவரோட ஃபேன்ஸுக்குமே ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. பர்த்டே விஷஸோட சேர்ந்து இந்த ஓடிடி உலகத்திற்கு அவர் கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இவரோட பர்த்டே ஒரு பக்கம் இருக்க, எப்பவுமே ஷூட்டும் பல படங்களோட பிஸியா இருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் இந்த லாக்டவுன்ல தான் அவங்க ஃபேமிலியோட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பீரியட்ல கரெக்டா அவரோட பையனான சூர்யாவோட பர்த்டே வந்திருக்கு. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற இந்த டைம்ல ரொம்பவே ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸோட சேர்ந்து ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் செஞ்சிருந்தாங்க. அந்த போட்டோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதோட சேர்ந்து இந்த புது லுக்ல ரொம்பவே மாச இருக்காரு, இது எந்த படத்துக்கான லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து சூர்யா விஜய் சேதுபதிக்கு நிறைய பேர் பர்த்டே விஷஸும் சொல்லிட்டு இருக்காங்க. லாக்டவுன்ல பல பேருக்கு செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் வந்து அவங்களோட இன்னர் டேலண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் குக் பண்றது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு இன்னர் டேலண்ட்டும் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல நிவேதா தாமஸ் அவர்கள் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பாடி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அஃப்ரீன் அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி சாங் பாடினாங்க. இது சிங்கிங் அட்டெம்ப்ட் தான் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, பட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடினாங்க. அதோட சேர்ந்து நிறைய பேர் இவங்களோட வாய்ஸ்க்கு பாராட்டுகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ், இவ்வளவு ஒரு மெஸ்பனைசிங் சிங்கிங் வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அந்த கமெண்ட்ஸ் படிச்சாலே தெரிய வருது. मन मेरा किंचा चला आया तेरियो मेरे चेहरे की सुबह जुल्फ की शाम मेरा सब कुछ है पिया अब से तेरे नाम नजरों ने तेरी छुआ तो है ये जादू हुआ होने लगे हूँ मैं हसी आफरी 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 आफरी
லாக்டவுனில் உங்களோட இந்த டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து உங்களோட லாக்டவுன் பர்த்டே எப்படி போச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.